ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிகே கேமிங் டென் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ஃபிக் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ கரீனா ஃப்ரீ ஃபயர்காரனுங்க நிறையாவே தெளிவாயிட்டானுங்க, நிறையா அக்கௌண்ட்லாம் பேன் பண்ணிட்டு வராங்க நண்பர்களே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கிளியர் கட்டாக பார்த்துட்டு நீங்களும் ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம்னா, கரீனா ஹேக் யூஸ் பண்ணுறவங்க, கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணுறவங்க, ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுறவங்களாம் லைனாக அப்படியே பேன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் அந்த லிஸ்ட்ல மாட்டிக்காதீங்க. அப்புறம் உங்க அக்கௌண்ட் பேன் ஆயிடுச்சுன்னா நீங்க பட்ட கஸ்டமர்லாம் வீணா போயிடும், ஓகேங்களா? ஸோ இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், தயவு பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காம ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெட் அச்சீவர்னு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி உள்ளே வருங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோல்டர் இருக்கும், அதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா காம் டாட் டிடிஎஸ் டாட் ஃப்ரீ ஃபயர்னு இருக்கும். அது உள்ளே போயிட்டு கேஷின்னு ஒரு ஃபோல்டரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கண்டென்ட் கேஷின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இங்கே தான் நம்ம மேட்ரு ஒழிஞ்சிருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டிலீட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் மேட்ரு, ஸ்டெப் ஒன் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இவ்வளோ தான் பண்ண வேண்டிய விஷயம். வாங்க நம்ம அடுத்து ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம். ஸ்டெப் டூவும் பார்த்தீங்கன்னா சேம் அண்ட் சேம் அதே தான். ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு டேட்டாக்குள்ளே போயிட்டு காம் டாட் டிடிஎஸ் டாட் ஃப்ரீ ஃபயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. அதே மாதிரி ஃபைல்ஸ்க்குள்ளே போயிருக்கங்க. இதுக்கப்புறம் தான் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? உள்ள ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்ஐ பிஐஎல் டூ சிபிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரியே மேலே பார்த்தீங்கன்னா ஐஎல் டூ சிபிபி அப்படின்னு இருக்கும், அதை மட்டும் டிலீட் பண்ணிடுறாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக தெளிவாக வீடியோ பாருங்கள். எல்லில் ஸ்டார்ட் ஆகிறது, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மூணு ஃபோல்டர்ஸ் இருக்கும், ஃபோல்டரில் ஸ்கிரிப்ட், அதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இதை மட்டும் பண்ணிடுங்க, உங்கள் அக்கௌண்ட் 100% சேஃபாக இருக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கஷ்டப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம்ட்டு விளாண்டுருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராப்பகலாம் விளாண்டு லெவல் ஏற்றி, அது மட்டும் இல்லாமல் காசுலாம் செலவு பண்ணி டைமண்ட் கொடுத்து வாங்கி, ட்ரெஸ்ஸஸ்ஸு, கன் ஸ்கின்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சேனை காலி பண்ணிடுவாங்க கரீனாக்காரங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்மளது பார்த்தீங்கன்னா ஆன்டி பேன் தான், ஒன்றும் பேன்லாம் ஆகாது, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சப்போஸ் பேன் ஆச்சுன்னா கஷ்டம் தானே? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகே பாய், சி யூ டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், டெலிட் பண்ணிடுங்க, பாய், சி யூ டாட்டா.